ஹே கைஸ், ஐநோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் எல்லாருமே பெரிய பெரிய வேலைகளை பயன்படுத்தி அண்ட் அந்த பெரிய பெரிய வேலைகளை செஞ்சு கொடுத்து அதற்கான ஒரு ரீசனபிள் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மெத்தடில் யாருமே யோசிக்காத ஒரு சில சின்ன சின்ன வேலைகளையும் செய்ய முடியும். அந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு நம்ம செய்கிற வேலையை விட அதிக அளவு வருமானத்தை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் உங்களோட முழு கான்சன்ட்ரேஷனோட எந்த விதமான வேற எந்த விதமான கவனமும் இல்லாம முழு கவனமும் உங்களோட வேலையில இருக்கிற மாதிரி வச்சு நீங்க ஒரு $100 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம இப்ப பயன்படுத்த போற முறையில அப்படியெல்லாம் பண்ணாம நம்மளோட டைம் பாஸுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ மேஜரா கவனம் செலுத்தி வேலை செய்யாம சும்மா சிம்பிளா எப்படி $10 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இங்க ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அது சந்தோஷம் தான். அதே நேரத்துல நீங்க ஜாலியா இருக்கக்கூடிய டைம் அதிக போடாம ரொம்பவே ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கறத தான் இந்த முறையில நம்ம பார்க்க போறோம். இது நம்ம எந்த விதமான முதலீடும் நம்ம செய்ய போறது கிடையாது. இது முழுக்க முழுக்க ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட் தான். இப்போ நம்ம ஒரு ஜாப் தேடி போறோம். அப்படி ஜாப் தேடி போகும்போது எப்படி நம்ம ஒரு கம்பெனில போய் அப்ளிகேஷன் போடாம நமக்கு தெரிஞ்ச கம்பெனிலாம் முடிஞ்ச அளவு நம்மளால அவங்க வந்து நமக்கு வேலை கொடுப்பாங்களா இல்ல அவங்களுக்கு அவங்க கிட்ட வேக்கன்ட் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச அளவு எல்லா கம்பெனிலயுமே முடிஞ்ச அளவு அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். நமக்கான ஜாப் வேகன்சி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்மளோட அப்ளிகேஷனை அங்கே சப்மிட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு கம்பெனியில் வேகன்சி இருக்கும், 10 கம்பெனியில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கம்பெனியில் நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி அந்த 10 கம்பெனியில் நம்ம நினைச்ச பொசிஷன் கிடைக்கலன்னா கூட ஏதாவது ஒரு பொசிஷன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு வேளை ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஜாபை நம்மளோட மனசுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் திருப்தியாக தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த மாதிரி மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை உண்மையாவே உங்களுக்கு ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் அண்ட் எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் பயன்படுத்தி செய்யற வேலையை 5 லிருந்து 10 நிமிஷத்துல எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவு அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வைப்போமே. இப்போ ஷாப்பிங் பண்ண போகும்போது ஒரு தெரு இருக்கு, அந்த தெருல மொத்தமே 3 பொருள் தான் கிடைக்கும். ஆனா பக்கத்திலேயே ஒரு மால் இருக்கு, அந்த மால்ல நமக்கு A to Z எல்லா பொருளும் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த தெருவை ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டோம், அந்த மாலை தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா அந்த மால்ல நமக்கு எல்லா விதமான பொருளும் ஒரே நேரத்தில் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு கொஞ்சம் காசு கூட இருந்தாலும் கூட நமக்கு அலைச்சல் மிச்சம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு மேஜரா இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா மட்டுமே போதும். நமக்கு மேஜரா வேற எந்த விதமான பெரிய ஸ்கில்ஸோ இல்ல பெரிய அறிவுபூர்வமான விஷயமோ தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம வந்து இந்த வேலையை செய்ய போறோம் அப்படின்னா இந்த வேலையை நமக்கு அவங்க கொடுக்கும்போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ குயிக்காக செஞ்சு கொடுக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அது மட்டும் இன்னைக்கு எல்லார் கையிலையுமே கம்ப்யூட்டர், லேப்டாப் அண்ட் இன்டர்நெட், மொத்தத்தில் டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற நிலைமையில இருக்கு. இந்த ஆக்சஸ் பண்ணுற நிலைமையில இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமே. நம்ம இப்போ ஒரு கடை வச்சிருந்தாலோ இல்லை ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணாலோ நமக்கு ஒரு நம்மளை குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேருக்கோ 100 பேருக்கோ தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுலேருந்து உலகத்தில் இருக்க யாருக்கிட்ட வேணாலும் நம்ம வேலை பார்க்கலாம் அண்ட் உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் நம்மளோட ஸ்கில்லை பாராட்டு
பாராட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வளர்ந்துட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. அதை நம்ம எப்படி முடிஞ்ச அளவு நம்மளால ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அதிலிருந்து எப்படி கிடைக்கிற பலன்களை ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர் வெப்சைட் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் ஜாயின் பண்ணுறப்போ எல்லாரும் தேடுற விஷயம் என்ன அப்படின்னா அதிக அளவில் வருமானம் கிடைக்கக்கூடிய ஜாப் எது, அண்ட் மினிமம் $100 $200 இல்லை $1000 கிடைக்கக்கூடிய ஜாப் எது அப்படிங்கிறத மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்மார்ட்டாக வேலை பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே அதிக அளவு வருமானம் வரக்கூடிய ஜாப்பை தேடுற சமயத்தில் நம்ம எந்த வேலைக்கு அதிக அளவு ஆட்கள் தேவைப்படுவாங்க, எந்த வேலையை செய்ய ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அண்ட் ரீசனபிள் அமௌண்ட் நமக்கு கிடைச்சா கூட போதும், ஆனால் காம்படிஷன் எங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அந்த மாதிரியான வேலையை தான் இந்த மெத்தடில் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு காய்கறி கடை வச்சுருக்கோம் அப்படின்னு வைங்களேன். அந்த காய்கறி கடையோட சேல்ஸு நம்ம அந்த காய்கறி கடையை எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தும் முக்கியமாக அமையும். இப்போது நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு காய்கறி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சந்தையில் உங்களே மாதிரி காய்கறி கடை வச்சுருக்க 1000 பேரோ 500 பேரோ இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான காம்படிட்டர் அதில் 500 பேர் இருப்பாங்க. கஸ்டமர் ஒருத்தர் வந்து காய்கறி வாங்கும்போது நீங்கள் அந்த 500 பேரை விட கம்மியான விலைக்கு கொடுத்தா மட்டும் கஸ்டமர் உங்ககிட்ட வருவாரே தவிர நீங்க ஈக்குவல் பிரைஸ்க்கு கொடுத்தா கண்டிப்பா உங்ககிட்ட வர கஸ்டமர் குறைவாரு, இல்லாட்டி கண்டிப்பா உங்ககிட்ட வர கஸ்டமர் அந்த 400 பேரை தாண்டி உங்ககிட்ட வந்தாதான் நீங்க இந்த வேலையை கம்மியா பண்ணி கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அண்ட் நீங்க அண்ட் உங்களுக்கும் அந்த 400 பேர் இருக்கிற இடத்துல காம்படிட்டரா நீங்க இருக்கிற பட்சத்துல அந்த 400 பேரையும் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே நீங்க அந்த காய்கறி கடையை ஒரு ஸ்ட்ரீட்லயோ இல்லாட்டினா ஒரு சிட்டியில சுத்தி காய்கறி கடையே இல்லாத இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிட்டர் யாருமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை சார்ந்து இருக்கிற மக்கள்கிட்ட நீங்க என்ன விலை வைக்கிறீங்களோ அந்த விலைக்கு தான் அவங்க வந்து உங்ககிட்ட பொருள் வாங்கிட்டு இருக்கணும். அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பார்கெயின் பண்ண மாட்டாங்க. ஒரு 10% பேர் குறையா எங்க கிடைக்கும் அங்க தேடி போய் வாங்கினா கூட ஒரு 90% பேரோட மைண்ட் செட்டு நம்ம இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் அங்க போய் எதுக்கு வாங்கணும், அதுக்கு நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் நம்ம இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்துறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்கு. அதுல நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், fiverr.com. இந்த fiverr.com ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா, ஃபார் சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம வந்து இந்த fiverr.com மட்டும் தான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. நான் fiverr.com எதுக்கு சொன்னே அப்படினா, நார்மலா நீங்க வந்து ஒரு பாப்புலரான வெப்சைட்டை யூஸ் பண்ணீங்க அப்படினா அந்த பாப்புலரான வெப்சைட்ல ஆல்ரெடி அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போது அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ற யூசர்ஸும் அதிகமாக இருப்பாங்க, அந்த வெப்சைட்ல ஒர்க் பண்றவங்களும் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் நீங்க அந்த வெப்சைட் கூட சேர்ந்து பயணம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட குரோத்து மெதுவாக தான் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல 1001வது ஆளாக போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி அந்த 1000 பேரில் யார் சீனியர் அப்படின்னு பார்த்து அதன்படி தான் உங்களுக்கு வேலையை அலோகேட் பண்ணுவாங்க. அதே இது நீங்கள் வந்து அதே வேலையை தான் இன்னொரு கம்பெனி செஞ்சு கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஆனால் அவங்க கிட்ட 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு அடுத்து நீங்கள் 11 பேராவது போயிடலாம். இந்த 1001 பேரா போற ப்ராபபிலிட்டியும் இந்த நீங்க இந்த 11வது ஆளா போற ப்ராபபிலிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 11வது ஆளா போற ப்ராபபிலிட்டி தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கறதுனால இவங்களும் வணிகத்துலதான் இருக்காங்க. அந்த 1001 பேர் வச்சிருக்கவரும் வணிகத்துலதான் இருக்காரு. இவருக்கு அவரை தெரியும், அவருக்கு இவரை தெரியும். ஆனா இவர் இருக்காரு, அவங்க கையில 1001 பேர் இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் இவர் புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படிங்கிற டைம்ல ஆல்ரெடி ஒருத்தன் ஒரு ஃபீல்டில் நல்லா ஷைனிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுது. அப்படி தெரிகிற பட்சத்தில் ஒருத்தர் புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது அவருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது இவரை ஓவர்டேக் பண்ண என்னென்ன யுத்திகளை நம்ம கையாளலாம், அண்ட் அவர்கிட்ட இருக்கிற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவரை விட யார் இந்த கம்பெனி காம்படிட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். அண்ட் அந்த கம்பெனியை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய
ஒரு ஆர்வம் வந்து அந்த கம்பெனியில இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பிளேஸ்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற கம்பெனியில இருக்கிற அந்த நம்ம வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவை விட, ஸ்டார்ட் அப்ல புதுசா ஸ்டார்ட் பண்ற கம்பெனிக்கு நம்ம காம்படிட்டர் யாருன்னு பார்த்து அந்த காம்படிட்டரை எப்படி கீழே தள்ளிட்டு நம்ம மேல வரலாம் அப்படி விகோரசான மைண்ட் செட் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ரெப்யூட்டடான கம்பெனியில் இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டு கம்பெனிலையும் சேர்ந்து பிரயாணித்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் முடிஞ்சளவு நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியில் உங்களோட கவனத்தை அதிகமாக செலுத்துனீங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ வேகமாக மேலே போதோ அவ்வளோ வேகமாக அது உங்களையும் கூட மேலே தூக்கிட்டு போகும். அதனால தான் நம்ம மேக்ஸிமம் ஸ்டார்ட் அப் கம்பெனி சொல்கிறது. நம்ம வந்து இந்த மெத்தடில் எந்த வெப்சைட் பயன்படுத்தலாம். நான் ஃபைபர் சொன்னதுக்கு காரணம், இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ புதுசா வந்திருக்காங்க, அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஜெனியூனிட்டியும் இருக்கும், அண்ட் அவங்க கிட்ட ஒர்க்கை ரொம்ப ஈஸியா பண்றதுக்கு அண்ட் கஸ்டமரை ஈஸியா கவர் பண்றதுக்கு அவங்க அதிக அளவில் பாடுபடுவாங்க, அண்ட் அதன் மூலம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னது. நம்ம வந்து fiverr.com இருக்கட்டும், freelancer.com இருக்கட்டும், upwork.com இருக்கட்டும், நார்மலாகவே freelancer.com அப்படிங்கிறது தான் மோஸ்ட் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் freelancer.com மட்டும் இந்த வேலையை பார்க்கறது கிடையாது. எல்லாருமே ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் டிசைனிங் அந்த மாதிரி தான் ஆன்லைனில் freelancer.com யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்த மெத்தடில் பயன்படுத்த போகிறது என்ன அப்படின்னா, இபுக் கவர் டிசைனர். நார்மலாகவே நான் எதுக்கு இந்த இபுக் கவர் டிசைனர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஒரு இன்னைக்கு ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு நம்மளோட பிஸ்னஸ் மட்டும் உங்களுக்கே தெரியும், நமக்கு ஈஸியாக யார் வேணாலும் என்ன புக்கை வேணாலும் படிக்கலாம். அண்ட் நம்ம அந்த புக்கை படிக்கும்போது ஒரு சில இவ்வளோ நாளைக்குள்ளே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்போ படிச்சுக்கலாம். அந்த புக்கை எப்போ படிக்கணும், எதுக்கு படிக்கணும், எனக்கு இது தேவையா வேண்டாமா, இல்லாட்டின்னு அந்த புக்கை பாதி படிச்சுட்டு இருக்கும்போது நான் நிறுத்துவேனா இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த விஷயம் எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளை மட்டுமே சார்ந்தது, யாரும் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போ நான் போய் ஒரு புக்கை போய் வாங்கி இந்த புக்கை நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நான் ஒரு லைப்ரரிக்கு போனேன் அப்படின்னா, அந்த லைப்ரரியில எனக்கு ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ தான் டைம் கொடுத்துருப்பாங்க. நான் அஞ்சு நாளைக்குள்ளேயோ இல்லை பத்து நாளைக்குள்ளேயோ இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்குள்ளேயோ நான் படிச்சுட்டு அந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணாத பட்சத்தில் அவங்களே வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி அந்த புக்கை நீ படித்தாலும் சரி படிக்காட்டினாலும் சரி வாங்குற மாதிரி இருக்கும். அதே இது ஆன்லைனில் ஒரு இபுக்கை நான் டவுன்லோட் பண்ணி படித்தேன் அப்படின்னா, யாருமே அந்த புக்கை என்ன படிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நான் எப்போ எனக்கு தேவையோ அப்போ நான் படிப்பேன், அண்ட் எனக்கு அந்த புக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமான ஒரு விஷயம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக அப்போ லைப்ரரி டைரக்டாக போய் புக் வாங்கி படிப்பேனா இல்லாட்டினா ஆன்லைனில் புக் வாங்கி படிப்பேனா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நான் ஆன்லைனில் தான் புக் வாங்கி படிக்க போகிறேன். அப்படி படிக்கிற பட்சத்தில் இந்த புக்கை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த புக்கை நிறைய ரைட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ரைட்டர்ஸ் எல்லாமே டெக்னிக்கலாகவோ இல்லாட்டினா ஸ்டோரி ரைட்டராக இருக்கட்டும், டெக்னிக்கல் ரைட்டராக இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்களோட வேலை அந்த புக்கை ரைட் பண்ணி கொடுக்குறது. அதில் என்னென்ன லைன்ஸ் இருக்கோ அண்ட் அதில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அதை தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்களே தவிர அந்த புக்குக்கான டிசைனை அவங்க பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த புக்குக்கான டிசைன் இப்போ ரைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா எழுத தான் வருமே தவிர நல்லா படம் வரைகிற திறமை வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படியே அவங்களுக்கு படம் வரைகிற திறமை இருந்தாலும் அவங்களோட ஹேபிட் ரைட்டிங் அப்படிங்கும்போது அவங்க பெரிய அளவில் ஸ்டோரி டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அவங்களுக்கான புக் ரைட் பண்ணிடுவாங்க. ரைட் பண்ணிட்டு அவங்களோட ட்ரெண்ட் பேஜ், அதாவது புக்குக்கு எப்பவுமே நார்மலாக நம்ம வந்து ஒரு புக்கு எடுத்தாலும் சரி இல்லை ஒரு வீடியோ எடுத்தாலும் சரி, வீடியோக்கு தம்னைல் எவ்வளோ ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து அந்த புக்கில் எவ்வளோ நல்ல கருத்துக்கள் கொடுத்துருந்தாலும் கூட அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் நல்லா இல்லை அப்படின்னா அந்த புக்கை நம்ம சூஸ் பண்ணவே மாட்டோம். முதல்ல அந்த புக்கை நம்ம சூஸ் பண்ணாதான் ரெண்டாவது அந்த புக்கில் நல்ல கருத்து இருக்கா இல்லை அந்த புக்கு ஜஸ்ட் போரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சூஸ்
பண்ணாத புக்கை நமக்கு வந்து அது போரிங்கா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த புக்கை நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த புக்கை யாரு எழுதியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம் ஒன்று. ரெண்டாவது, இந்த புக்கோட கவர் எப்படி இருக்கு, அந்த புக்கை எடுத்து நம்ம முதல் பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் நமக்கு பக்காவா இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த புக்குக்குள்ள ஒண்ணுமே இல்லை, அந்த புக் வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்னா கூட நம்ம ஜஸ்ட் அதை வாசிச்சு பார்த்துட்டு தான் இது ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா அந்த கவர் நமக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அந்த கவரை டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆன்லைன்ல ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிக வருமானம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இபுக் கவர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் fiverr.com சர்ச் பண்றேன். இப்போ இபுக் கவர் டிசைன் அப்படின்னு நான் சொல்லிட்டு சர்ச் பண்றேன் அப்படின்னு வைங்களேன், இந்த சர்ச் பண்ணும்போது எவ்வளவு சர்ச் ரிசல்ட் காமிக்குன்னு சொல்லி பாருங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, $10 இருந்து சார்ஜ் பண்றாங்க கவர் டிசைன் பண்றதுக்கு. ஸோ கவர் டிசைன் பண்றதுக்கு $10 சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கும் போது இவங்க பேசிக்கா தான் $10 சார்ஜ் பண்றாங்க. இதே இது ஸ்டாண்டர்ட் கவரோ இல்ல பிரீமியம் கவரோ சார்ஜ் எவ்வளவு பண்றாங்க அப்படின்னு பாருங்க, $35 வரைக்கும் பண்றாரு. அப்படிங்கும் போது ஒரு கவர் டிசைன் பண்றதுக்கு, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மூவியை எடிட்டிங் பண்ணாலோ இல்லாட்டின்னு ஒரு ஷார்ட் பிலிமை எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அதிக டைம் நேரம் எடுத்துக்கும். ஆனா ஒரு கவர் டிசைன் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிசைனிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப அதிக டைம் எடுத்த மாதிரி தெரியும். ஆனா நீங்க உன்னோட டிசைன்ல இந்த சென்டென்ஸ் தான் இருக்கணும், இந்த பிக்சர் தான் இருக்கணும், இந்த சைஸ்ல தான் இருக்கணும், அண்ட் இது வந்து ஒரு பேஜ் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நமக்கு எல்லாமே கொடுக்கும் போது நம்ம ரொம்ப ஈஸியா அதை டிசைன் பண்ணிடலாம். இதே இது அவர் நம்மளை நீ ஓன் டேஸ்ட்டுக்கு டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ற பட்சத்துல தான் நமக்கு டிசைன் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் அந்த டிசைனுக்கு நம்ம உட்காந்து யோசிக்க வேண்டியது இருக்கும், நம்மளோட ஒர்க்கை போட வேண்டியது இருக்கும், அதுக்கு அவருக்கு பிடிக்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கு. அதே இது அவரே எல்லா ரெக்யூர்மெண்ட்டையும் கொடுத்துட்றாரு, அவர் என்ன டைட்டில் வரணும், என்ன போட்டோ வரணும், எல்லாமே கொடுத்துட்றாரு. அப்படிங்கும் போது நமக்கு ஆல்ரெடி ஆன்லைன்ல ப்ரீ டிபெண்ட் டூல்ஸ் நிறைய இருக்கு, அந்த டூல்ஸை பயன்படுத்தி எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத தான் யோசிக்க போறோம். அதுக்கு நம்ம 2-3 நிமிஷம் மட்டுமே தெளிவிட்டா போதும், ரொம்ப ஈஸியா ஒரு கவர் ஒரு டிசைனை ரெடி பண்ணிடலாம். எந்த விதமான ரெக்யூர்மெண்ட்டும் இல்லாமே டிசைனை ரெடி பண்றது தான் கஷ்டம். ஆனா எல்லா ரெக்யூர்மெண்ட்டையும் வச்சுட்டு அவருக்கு அந்த டிசைனை ரெடி பண்றதுக்கான பேசிக் திங்ஸ் கூட தெரில அப்படிங்கும் போது நமக்கு அந்த பேசிக் திங்ஸ் வந்து நமக்கு வந்து 5 நிமிஷத்துல அதை செஞ்சு முடிச்சிரும் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான வேலையை சூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். அதை தான் நம்ம இந்த மெத்தட்ல சூஸ் பண்ண போறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேலையை எந்த இடத்துல அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அண்ட் இந்த வேலையை எவ்வளவு ஸ்மார்ட்டா செஞ்சா நம்மளோட டைம் இன்னும் ரொம்ப சேவ் ஆகும் அப்படிங்கறத இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். இப்போ சர்ச் ரிசல்ட் பாருங்க, இவர் $10 கொடுத்திருக்காரு, இந்த $10 தான் கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவரோட ரிவ்யூ நீங்க போய் பாருங்க, 900 பேருக்கு மேல $10 டிசைன் இவருக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது 10 பேருக்கு அவருக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாலே $100 ஆச்சு. அப்போ 900 பேருக்கு அவர் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காரு $10 அப்படிங்கறது ஒரு பேசிக் டிசைன் தான். அந்த பேசிக் டிசைன்லயே அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க. அண்ட் தென் இந்த வேலையை நம்ம ஃபைபர்ல மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்படி எல்லா கம்பெனிக்கும் போய் அப்ளிகேஷன் போடுவோமோ அந்த மாதிரி fiverr.com, upwork.com, priby.com, peopleperhour.com, freelancer.com, quickinggigs.com, இந்த மாதிரி நிறைய ஃப்ரீலான்சர் வெப்சைட் இருக்கு. இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லயுமே நீங்க சைன்அப் மட்டும்தான் பண்ணணும், வேற எந்த விதமான பெரிய விஷயமும் நீங்க பண்ண போறது கிடையாது. ஸோ எல்லா வெப்சைட்லயுமே போயிட்டு நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிட்டு உங்களோட ஜாப் ரோல் உங்களுக்கு எவ்வளவு, அது வந்து நார்மலாவே எல்லாருக்கும் தெரியும், சைன் அப்ங்கிறது பெரிய process ஒன்னும் கிடையாது. நீங்க ஃப்ரீ எந்த வெப்சைட் ஓபன் பண்ணாலும் மேல சைன் அப் டாப் இருக்கும், அந்த சைன் அப் டாப்ல போயிடு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படினா, ஈபுக் கவர் டிசைனர் அப்படினு சொல்லிட்டு உங்களோட ஜாப் ரோல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க ஈபுக் கவர் டிசைனர் அப்படினு சொல்லிட்டு ஜாப் ரோல ரெடி பண்ண பிறகு பாருங்க எல்லாரும் நார்மலா எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு பாருங்க. அதுல உங்களுக்கு எந்த அமௌண்ட் ஓரளவு ரீசனபிளா நம்ம போட்டா நமக்கு அதிக கஸ்டமர் வருவாங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாரு. அப்படி காண்டாக்ட் பண்ணக்கூடிய சமயத்துல நம்ம அந்த டிசைனை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்க வந்து இந்த 5 வெப்சைட்லயும் போஸ்ட் பண்ணிட்டீங்க, போஸ்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு யாராவது ஜாப் கொடுத்தாரு அப்படின்னு
நினைப்போமே, ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இதுக்கு கவர் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ஜாப் உங்களை சூஸ் பண்ணி உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி ஸ்லோகன் இருக்கணும், இந்த மாதிரி டிசைன் இருக்கணும், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி எந்த விதமான பெரிய எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை. அதுக்கும் நமக்கு வந்து ஆன்லைனில் ரொம்ப ஈஸியான டூல்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம பயன்படுத்துறது என்ன அப்படின்னா, estencil.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, canva.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ நீங்கள் estencil.com-லாம் ப்ரீமியம் ஆனால் டிசைன் சூப்பராக இருக்கும், அண்ட் canva.com எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நான் canva.com எதுக்கு உங்களை ரெஃபர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, canva.com-ல நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லீட் கிடச்சிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லீட் கிடச்சிட்டு அப்படின்னா அவருக்கு என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன ஸ்லோகன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் canva.com ஓப்பன் பண்ணுங்கள். canva.com ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இபுக் கவர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. இங்கே இபுக் கவர் டிசைன் அடித்த உடனே அங்கே நிறைய டெம்ப்ளேட் வரும். டெம்ப்ளேட்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு இபுக் கவர்னா பேசிக்க அதில் என்ன இருக்கும், ஒரு பேக்ரவுண்ட் இமேஜோ ஒரு டைட்டிலோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதை ஆல்ரெடி அவங்க டிசைன் பண்ணி நிறைய டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து புதுசாக ஒரு பொருளை உருவாக்குறது தான் கஷ்டமே தவிர, ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை அப்படியே நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். அவர் வந்து என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரோ அந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் அடிப்படையில் நம்ம வந்து இங்கே canva.com பயன்படுத்தி நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், கலர் மாற்றணும்னா பண்ணிக்கலாம், ஃபோட்டோவை எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம், கவரோட சைஸ் என்ன வேணும்னு சொல்லி வைக்கணும்னா வச்சுக்கலாம், அனிமேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் கிராஃபிக் தேவைப்படுதோ நமக்கு அதை எல்லாத்தையும் இந்த canva.com பயன்படுத்தி பண்ணலாம். நம்ம இதுக்கு தனியாக கோர்ஸ் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, எல்லாமே அங்கே கண்ணுக்கு தெரியும். சைடில் என்னென்ன டெக்ஸ்ட் வேணும்னா அதுக்கான டெக்ஸ்ட்டுக்கான மாடல் எல்லாமே தெரியும், ஃபான்ட் சைஸ் வேணும்னா அதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாமே தெரியும். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் நமக்கு அங்கங்கே இருக்கிறதுனால நமக்கு ஒரு கவர் டிசைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. மேக்ஸிமம் அவரோட ரெக்யூர்மெண்ட்ஸ் வச்சு இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி நம்ம கவர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். இந்த 10 minutes நம்ம கவர் கிரியேட் பண்ணிட்டு அவருக்கு உடனே ரீப்ளை பண்ணோம்னா அவருக்கு அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தால் அவர் சொல்ல போகிறாரு, இந்த இடத்துல எப்படி மாற்றுங்க, இந்த இடத்துல எப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு. நம்ம ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். நம்ம வந்து புதுசாக ஒரு கவர் டிசைன் பண்ணோம் அப்படின்னா தான் ஃபோட்டோ எங்கெல்லாமோ போய் டவுன்லோட் பண்ணணும் அண்ட் அது வந்து அவருக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி வரும். ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட் இருக்கிறதுனால நம்ம அந்த டெம்ப்ளேட்டை ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக கவர் டிசைன் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் அந்த கவர் அவருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அண்ட் அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நமக்கான அமௌண்ட் 5 நிமிஷத்தில் $10 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா இந்த 5 நிமிஷமும் நம்ம வந்து அந்த வேலையை பிடிச்சாதான் நம்ம ஓகே பண்ணி எடுத்து செய்ய போகிறோம். ஒருவேளை அந்த அவருக்கு கொடுத்துருக்க ரெக்யூர்மெண்ட் அடிப்படையில் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த வேலையை பயன்படுத்த போகிறது கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க இது நம்மளோட முடிவு மட்டும்தான். இதில் வந்து நம்ம ரெண்டே விஷயம் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து இபுக் கவர் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெப்சைட்லேயும் போயிட்டு நம்மளோட ஜாப் ரோலை போஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இபுக் கவர் டிசைனர் யாருக்கெல்லாம் தேவைப்படுறாங்களோ அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு நம்ம இபுக் கவர் டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த விஷயம் தான் பண்ண போகிறோம். அண்ட் அவங்க ஒருவேளை நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணும்போது நம்ம பிஸியாக இருந்தாலோ இல்லாட்டினா நமக்கு அந்த வேலையை செய்ய விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செய்யாமல் இருக்க போகிறோம். ஒருவேளை நமக்கு அந்த வேலை அந்த டைமில் நமக்கு செய்ய தோணுச்சு அப்படின்னா நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம், அதற்கான அமௌண்ட் வரப்போகுது. அப்படி இருக்க பட்சத்தில் அவர் நமக்கு ரிவ்யூ கொடுத்தானாலோ இல்லாட்டினா அவர் நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போனஸ் கொடுத்தாருனாலோ நமக்கு வரப்போகிற அமௌண்ட் எல்லாமே லாபம் தான். ஸோ இதே டிசைனை நம்ம வந்து ஒரு கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், கடையில் போயிட்டு ஒரு பேனர் டிசைனராகவோ இல்லாட்டினா ஒரு வீடியோ எடிட்டராகவோ வீடியோ ஆட்ஸ் பண்ணி கொடுக்குறாராவோ இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்தியன் மதிப்பில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு கட் அவுட் அடிக்கிறவர் இல்லை ஒரு பேனர் அடிக்கிறவர் அந்த மாதிரி கடை வச்சுருக்கவங்களெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து முழுக்க முழுக்க உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்க டிசைனுக்கு கிடைக்கக்கூடிய காசு 200 ரூபாய் இல்லை 300 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனால் 5 நிமிஷத்தில் நம்ம ஒரு ஈபுக் கவர் டிசைன் பண்ணி கொடுக்குறோம், அந்த கவருக்கு நமக்கு 600 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அப்படிங்கும்போது எது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஆன்லைன் ஏர்னிங்கில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம வந்து நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்மளோட முதலீடு அண்ட் கொஞ்சம் டைம். இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டால் நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா. பை பை.